பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்எல் நம்பர் சிஸ்டத்தோட ரெண்டாவது வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் பேசிக்காக கூட்டத்தொடர் வரிசையில் என்னென்ன வரும் மொத்தம் நாலு ஃபார்மலாஸ் வரும் அதில் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிறத பற்றியான பேசிக்கான விஷயம் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நாலு சம் போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக புரியும் அதோட கண்டினியூவாக தான் நம்ம அடுத்த இந்த வீடியோ நம்ம போடுறோம் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் சீக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்ட்டு டி இந்த ஃபார்முலாவை உறுப்புளின் எண்ணிக்கையில் கண்டுபிடிச்சோம் இப்போ இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஃபார்முலா வந்து என் சீக்வல் டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று அதாவது லாஸ்ட் உறுப்பையும் முதல் உறுப்பையும் கழித்து வரக்கூடிய வேல்யூவை அந்த பொது வித்தியாசத்தை வகுத்து ப்ளஸ் ஒன் பண் ஒன்று பண்ணோம் அப்படின்னா எண்ணு கிடச்சிரும் அப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் அதில் மூன்று ஆறு ஒன்பது பனிரெண்டு அன்சோவான் நூற்றி பதினொன்று என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னோம் ரெண்டு ஃபார்முலா நமக்கு வந்து மைண்டில் வரணும் ஒன்று டிஎன்சி கோல்டு இந்த ஃபார்முலா இன்னொன்று என்சி கோல்டு இந்த ஃபார்முலா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தொடர் அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் என்ற தொடரில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன தொடர் அதாவது ஏபியா அல்லது ஜிபியா அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முத உறுப்பு அடுத்தது மூன்றாவது உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்பு கண்டுபிடிப்போம் ஸோ ரெண்டு காமனாக வந்ததுனால இது வந்து ஏபி தொடர் வரும் அதாவது தொடர் வரிசையை அமைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது உறுப்புகளோட எண்ணிக்கையை காண்க கொஷின் இப்போ மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு அதாவது மூணு ஆறு ஒன்பது பன்னிரெண்டு அன்சோ சோவான் நூற்றி பதினொன்று கொடுத்துருக்காங்க இது முதல் உறுப்பு இது இரண்டாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு நான்காவது உறுப்பு இது சம் எத்தனாவது உறுப்பு அப்படின்ல ஏதோ ஒரு உறுப்பு அன்சோ சோவான் அது லாஸ்ட்டு உறுப்பு சரிங்களா இது ஒரு லாஸ்ட்டு உறுப்பு இது லாஸ்ட்டு உறுப்பு இப்போ ஏ சீக்வல்ட்டு மூணு பொது வித்தியாசம் அப்படிங்கிறது ஆறு மைனஸ் மூணு டிவை சீக்வல்ட்டு மூன்று ஸோ இது வந்து காமனாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி பண்ணோம்னா அதே தான் பண்ணுவோம் இப்போ இந்த ரெண்டு ஃபார்முல எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறது இங்கே லாஸ்ட் உறுப்பு கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மிலாம் யூஸ் பண்ணியிருப்போம் டிஎன் சீக்கல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இந்த டி அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே தெளிவாக வந்து லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்த ஃபார்மலாவை டைரக்டாக யூஸ் பண்ணலாம் என் சீக்வல் டு லாஸ்ட் உறுப்பு மைனஸ் ஃபஸ்ட் உருப்பு டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று அப்போ லாஸ்ட் உறுப்பு என்ன ஓகே பதினொன்று ஒன் ஒன் த்ரீ மைனஸ் ஏன்னு மூணு டிவைட் டி மூணு ப்ளஸ் ஒன்று ஸோ நூற்றி மூணு போய்ட்டுனா என்ன அப்படின்னா நூற்றி எட்டு ப்ளஸ் சரி மூணு ப்ளஸ் ஒன்று ஸோ அடுத்தது இப்போ இதை மூணாவில் வகுக்கிறோம் சரிங்களா மூணு மூணு ஒன்பது சரிங்களா ப்ளஸ் இருக்கும் ஆறு மூணு பதினெட்டு அப்போ மூணால் அடிச்சிடலாம் அப்போ முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன்று சீக்வல் டு முப்பத்தி ஏழு அப்போ இந்த தொடரோட உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா முப்பத்தி ஏழு எவ்வளோதான் ஓகே இந்த சமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பதிமூன்று பத்தொன்போது அஞ்சு ஒன் இரநூத்தி ஐந்து என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்ற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் தொடர் என்னன்னு கண்டுபிடிப்போம் ஏபியா ஜிபியா இதுதான் நமக்கு முதல் வேலையை அப்போ ரெண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு எத்தனை பதிமூணில் ஏழு எத்தனை இங்கே ஒரு மூணு இருக்குது அங்கே ஒரு மூணு ஆறு அடுத்தது பத்தொன்பது மைனஸ் மூணு அப்போ ஆறு அப்போ பொது வித்தியாசம் சேம் வேல்யூவாக இருந்திருக்கு அப்போ கூட்டு தொடர் வரிசையை அமைக்கும் முடிஞ்சு போச்சு அப்போ இது கூட்டு தொடர் கண்டுபிடிச்சிட்டோம் கூட்டுத்தொடர் தொடர் வரிசையில் உறுப்புகளோட எண்ணிக்கை ரெண்டு ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா இருக்குது இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இது என்ன எடுத்துருக்கு ஏழு பதிமூணு பத்தொம்பது அஞ்சு ஒன் இரநூத்தி அஞ்சு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு உறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம லாஸ்ட் உறுப்பு கொடுத்தனா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் என் என்ஸ் ஈக்குவல்டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம் அப்போ ஏ இங்கே என்ன ஏழு டி என்ன இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஸோ பதிமூணில் ஏழு போதுனா ஆறு அடுத்தது லாஸ்ட் உறுப்பு இரநூத்தி அஞ்சு ஸோ ஃபார்முலா என் என்ஸ் ஈக்குவல்ட்டு லாஸ்ட் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு நட்டி ப்ளஸ் ஒன்று இப்போ இதில் சப்ஜெக்ட் பண்ண முடியுது லாஸ்ட் உப்பு என்ன இரநூத்தி ஐந்து ஏஎன்எ ஏழு டிவைட் பை டிஎன்எ பொது வித்தியாசம் ஆறு ப்ளஸ் ஒன்று சரிங்களா இரநூத்தி அஞ்சில் ஏழு புகை எத்தனை ஸோ இரநூத்தி அஞ்சு ஏழு புகை எத்தனை அப்படின்னா பதினஞ்சு ஸோ இங்கே ஒன்பதாயிரம் இங்கே ஒன்று அப்போ நூற்றி ஏழு இங்கே ஒரு மூணு இருக்கும் இங்கே இருக்கும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா அப்போ நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிவைட் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஸோ நூற்றி தொண்ணூத்தெட்டை ஆறால் அடிக்கணும் ஓர் ஆறு ஆறு மூவாறு பதினெட்டு இங்கே ஒன்று இருக்கும் அப்போ மூவாறு பதினெட்டு அப்போ முப்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று சீக்கல்ட்டு முப்பத்தி நாலு அப்போ ஏழு பதிமூணு பத்தொம்போது அன்சவான் இரநூத்தி அஞ்சு என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்பினோட எண்ணிக்கை எவ்வளோது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு ஸோ இதே மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க கணக்கு எல்லாமே வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உற்பருடைய எண்ணிக்கை அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஃபார்முலா டிஎன்சி கோல்ட்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று அடுத்த லாஸ்ட் உருப்பு கொடுத்தா எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன்று இந்த ரெண்டு ஃபார்முலாம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கூட்டத்தொடர் வரிசையில் உறுப்பூரோடய எண்ணிக்கை எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் போட்டு முடிச்சிடலாம் ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ரெண்டு இதோட கணக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உறுப்புகளின் கூடுதல் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம வந்து அடுத்த வழியில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்